முகுந்தன் முரளி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைத்து எம்எம் ஆன்மீக கலச நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் தொடர்ந்து நிறைய தலைப்பில் நிறைய வீடியோக்கள் பயனுள்ள தகவல் எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் எடுக்கும்பொழுது இன்று நம்ம பார்க்கக்கூடியது வாழ்க்கைக்கு ஒவ்வொருத்தரும் எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடியது ராசிக்கல் மோதிரம். அப்போ இந்த ராசிக்கல் மோதிரம் எந்த கல்ல போடணும், யார் போட்டால் வேலை செய்யும், யார் போட்டக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், அப்போ தான் இதோட முழு தகவல் உங்களுக்கு அறியக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே போல் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி கீழே வந்து உங்களுக்கு கமெண்ட் கொடுங்க. இதுவரைக்கும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், தொடர்ந்து ஆதரவுகள் கொடுங்கள். நிறைய ஆன்மீக தகவலும் ஜோதிட தகவலும் பரிகார தகவலும் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க தயாராக இருக்கின்றேன். ஸோ இப்போ நமது எம்எம் ஆன்மீக கலச யூடியூப் சேனலில் ஒவ்வொரு தலைப்புமே நம்ம ஒவ்வொன்றா கொடுத்து கொடுத்து நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு பாயிண்ட் நிறைய அன்பர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது அப்படின்றது ஒரு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அன்பான ஒரு வாடிக்கையாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றியை தெரிவித்து கொண்டு இன்று நம்ம பார்க்கக்கூடியது ராசிக்கல் மோதிரம் அப்படின்ற ஒரு தலைப்பில் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ராசிக்கல் அப்படின்றது ராசி அப்படின்றது அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடியதான் ராசி அப்படின்ற ஒரு விஷயங்கள் நமக்கு எப்பப்போலாம் நமக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல முன்னேற்றங்கள் எப்பொழுது நமக்கு அமைத்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குற அந்த அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயங்கள். அப்போ ராசிக்கல் போட்டால் வாழ்க்கையில் திருப்பு முனையை அமைச்சு கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக ராசிக்கலுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லும் அதோடய வைப்ரேஷனும் ஒரு காந்த சக்தி உள்ளுணர்வும் நம்முடைய மன மாற்றமும் உள்ளுணர் சக்தி பலப்படுத்தக்கூடிய ஆற்றலும் கண்டிப்பாக ராசிக்கலுக்கு உண்டு. ஆனால் அந்த ராசிக்கல் யாரெல்லாம் போடணும் யாரெல்லாம் போடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எந்த ராசிக்கல் போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கல் மோதிரம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளுடைய அடிப்படையில் வைத்து கொண்டு தான் அந்த ராசிக்கல் மோதிரத்தை கம்பல்சரி நம்ம போடணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு, சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குருவும் கேதுவும் சேர்க்கை இருக்கிறவங்க பார்வை இருக்கக்கூடிய நபர்களுக்கு ராசிக்கல் மோதிரம் வேலை செய்யாது, ஒன்று. ரெண்டாவது சனி கூட கேது சேர்க்கை, சனியுடைய பார்வை கேது, கேது மேலே பார்வை சனி மேலே, இப்படி இருந்தாலும் இவர்களுக்கு இருவருக்கும் ராசிக்கல் மோதிரம் அப்படின்றது 100% அவங்களுக்கு வேலை செய்யாது. ஃபஸ்ட்டு ரூல் இதை ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது ரெண்டாவது 50% மட்டும் வேலை செய்யக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தில் கேது, லக்னத்துக்கு 7வது இடத்தில் கேது, இந்த 2 இடத்துல இருந்துருச்சு அப்படின்றதுன்னா இவங்களுக்கு 50% தான் ராசிக்கல் மோதிரம் வேலை செய்யும், மீதியெல்லாம் முழுசாக வேலை செய்யாது. இந்த குரு கேதுவும் சனி கேதுவும் கம்பல்சரி ராசிக்கல் மோதிரம் வேலை செய்யாது. அதனால் இந்த நபர்கள் ராசிக்கல் அணிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறலாம், ஜெயிச்செல்லாம், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் இதுவரைக்கும் பயன்படுத்தியிருந்தீங்கனாலும் நீங்கள் வாழ்க்கையில் பின்னோக்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு வலுவும் பலமும் கண்டிப்பாக வேலை செய்யாது. அது எந்த லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த பலன் தான். இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னா, இன்றைக்கி பெரும்பாலும் வந்து நிறைய அன்பர்கள் நிறையா விஷயங்கள் சொல்லக்கூடியது வந்து சிம்மராசி மாணிக்கக்கல் போட்டுக்குங்க, மரகத பச்சை மிதுன ராசிக்கு போட்டுக்குங்க, இப்படின்லாம் நம்ம ஜோதிட ரீதியிலையும் பல வகையான நூல்களுடைய அடிப்படையிலையும் நிறைய பேர் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். இன்னொரு ரெண்டாவது ரூலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கல் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து இந்த ராசிக்கல் மாணிக்கல் போட்டால் வலுவாக வேலை செய்யும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு முழுமையாக வேலை செய்யாது. கண்டிப்பாக இந்த ராசிக்கு இந்த கல் அப்படின்ற ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யாது. கிரகத்தினுடைய கற்களை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரகங்களுடைய உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் என்னென்ன கல் இருக்குன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோடைய விளக்கத்தை பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இன்னொரு விதத்தில் போடக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து இந்த டைமில் என்ன தசா நடக்குது அந்த தசாவோடைய கல் போடுங்க, அது இன்னும் நல்ல ஒரு ஒர்த்தம் கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள். இது 2வது ரகத்தில் ராசிக்கல் மோதிரக்கூடிய ஒரு விஷயங்கள். இதுவும் சொல்கிற அளவுக்கு வலுவும் பலமும் கண்டிப்பாக வேலை செய்யாது. ஸோ இந்த 2 ரூலுமே வந்து நமக்கு ராசிக்கலை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யாது அப்படின்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எந்த ரூலில் ராசிக்கல் மோதிரத்தை அணிய வேண்டும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா
உங்களுடைய ஜாதக கட்டத்தில் யோகி அப்படின்ற ஒரு கிரகங்கள் வரும். அந்த யோகி என்ன கிரகமோ அந்த கிரகத்திற்குரிய கல்லை வந்து பார்த்தீங்கன்னா தங்க ஆபரணங்களில் நாம் அணியும் பொழுது தான் அந்த ராசிக்களோட மோதிரத்தினுடைய ஒர்த்தம், அந்த சக்தியும், அந்த காந்த பலமும், பிரபஞ்ச சக்தியினுடைய அனுகரணம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உருவாக்கி கொடுக்கும். ஸோ இந்த யோகி நின்ற கிரகம் அந்த கிரகத்தினுடைய கல்லை பயன்படுத்தினா மட்டுமே ராசிக்கல் மோதிரம் வேலை செய்யும். ஆனால் இந்த ராகு கேது, சனி கேது, குரு கேது சம்பந்தப்பட்டது, லக்னத்தில் கேது இருக்கிறவங்களாம் இதை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. அந்த அளவுக்கு இது ஒரு பலமாகவும் வளர்ச்சியாகவும் முன்னேற்றமும் ராசிக்கல் மூலமாக அவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாகாது அப்படின்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நவரத்தின கற்கள் வந்து அணியலாமா வேண்டாமா அப்படின்றது சில அன்பர்களே எங்கிட்டே கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவரத்தின கற்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து அணியிறது ரொம்ப முக்கியம். ஆனால் ரொம்ப கவனமாக கையாளணும் அப்படின்றது ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக தங்க ஆபரணங்களை ராசிக்கல் மோதிரம் அணிந்து கொள்வது தான் 100% உங்களுக்கு கூடுதலான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். வெள்ளி உலோகத்தில் வந்து ராசிக்கல் மோதிரம் அணிகிறது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு 60%, 70% தான் பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நவரத்தினை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்க உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர் யாராக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் கேட்டுட்டு இதை நான் அணியலாமா, என்னுடைய ராசிக்கு என்னுடைய கிரக நிலைகளுக்கு பிரகாரம் அணியலாமா அணியக்கூடாதுன்றது அவங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுக்கிட்டு நீங்கள் அணிந்து கொண்டால் இந்த நவரத்தின கற்கள் வந்து உங்களுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது, இல்லைன்னா தொந்தரவு பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த ராசிக்கல் மோதிரம் வந்து பார்த்திங்கன்னா எக்காரணத்தை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இடது கை விரலில் ராசிக்கல் மோதிரம் போடவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் போட்டீங்க அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி தான் கொடுக்க முடியும், பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளார கண்டிப்பாக கொடுக்காது. ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வலது கையில் போடக்கூடிய ராசிக்களுக்கு தான் ரொம்ப ஒரு ஒர்த்தாகவும் நல்ல பலமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ராசிக்கல் எந்த கையில் விரல் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒர்த்து கொடுக்கு அப்படின்னா ஒன்று மோதிர விரல், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு விரல். அப்போ இந்த மோதிர விரல் அதாவது சூரிய விரலும் குரு விரலையும் நம்ம போடும்போது ராசிகள் ரொம்ப ஒரு பலமான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும். ரெண்டாவது ரகத்தில் இருக்கிறது தான் புதனுடைய விரலாக இருக்கக்கூடிய சுண்டு விரல். நாலாவது ரகத்தில் அதாவது வந்து மூணாவது வகர் ரகத்தில் இருக்கிறத நடுவரலாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய விரல் நடுவரல். ஆனால் அதில் ரொம்ப கவனமாக கையாளணும். சனி பகவானுடைய ஆதிக்கம் வலுவாகவும் பலமாகவும் யோகியாக இருந்தால் மட்டுமே அந்த விரலை பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முழு அதிர்ஷ்டமும் யோகத்தையும் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த வழிமுறைகள்லாம் ராசிக்கல்ல நான் சொன்னது கொஞ்சம் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. வரக்கூடிய காலகட்டம் இதுக்காரு என்ன காரணத்துக்கோசரம் இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும், எந்த காரணத்துக்கோசரம் இதெல்லாம் நம்ம சேற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முழுமையான விளக்கத்தை கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த தசா புத்தி அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து சொல்லிடுறேன். இந்த தசாவை பொறுத்த வரைக்கும் இந்த தசா சந்திர தசை நடத்தா முத்து போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். நீ நாலடைவில் முத்து போட்டால் நல்லா இருக்கணும். அந்த சந்திர திசை அவர் தான் ஆக்கிரமிப்பு பண்ணுறாரு, எல்லாமே பண்ணுறார். ஆனால் யோகிக்குன்றது ஒரு பவர் இருக்குது, கூப்பிட்ட குரலுக்கு வருவார். எப்பொழுதுமே உங்கள் வாழ்நாள் முழுவதுமே யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் யோகி அப்படின்ற ஒரு விஷயங்கள். அவர் உங்களுக்கு பாதகாதிபதியாக வந்தாலும் சரி, இல்லை மார்காதிபதியாக வந்தாலும் சரி, இல்லை எந்த ரூட்டில் உங்களுக்கு 6-8 பண்டக்கூடியவன் இந்தமாரி எந்த வழியில் இருந்தாலும் யோகியாக இருக்கக்கூடிய கிரகம் எந்த வகையிலும் உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். அவர் உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்லவரே ஆவார். உங்கள் லக்னாதிபதிக்கு அவர் பகையாக இருந்தாலும் யோகின்னு வந்துட்டால் அவர் உங்களுக்கு கெடுதல் பண்ண முடியாத சூழ்நிலை இல்லாமல் நல்லது தான் செய்வார் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுப்பார், சரிங்களா? அதனால் கெடுதல் எப்பொழுதுமே யோகி பண்ண மாட்டார். அதனால் யோகியை பிடிங்க, உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இந்த ராசிக்கல்ல போடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாளில் அந்த கல்லை நம்ம தயார் பண்ணி நம்ம போடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த ராசிகளில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட அளவுக்கு அளவு கொடுத்து கரெக்டான முறையில் மென்ஷன்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜை ஒன்றும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கையில் அணியணும். அந்த ராசிகள் மோதிரத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் வாரி வழங்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக முருகனுடைய சன்னதியிலையோ பெருமாளுடைய சன்னதியிலையோ அல்லது சிவனுடைய சன்னதியிலையோ போய் அபிஷேகத்துக்கு தேவையான பொருளெல்லாம் கொடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த
தீபாதனை நீங்கள் போடக்கூடிய ராசிகள் மோதிரத்துக்கு தீபாதனை நல்ல முறையில் காட்டிட்டு அதுக்கப்புறம் அணியும் பொழுது அதோட முழு சக்தி முழு அணுகிறனும் உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு அமைப்பாற்றலை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் இந்தமாரி ஒரு தகவலை வந்து எல்லாருமே பயனுள்ளதாக அமைச்சு கொடுக்கும். இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, தொடர்ந்து ஆதரவுகள் கொடுங்க. இந்த சேனல் மூலமாக நிறைய தகவல்கள் நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். நமது எம்எம் ஆன்மீக கலசம் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பரிகார முறைகளும் நிறைய ஜோதிடர்கள் ஜாம்பவான்களை பேசுகிறதெல்லாம் ஏற்கனவே நான் ஒளிபரப்பியிருக்கிறேன். அது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனென்றால் நிறையா அன்பர்கள் ஃபோன் பண்ணி சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதே போல் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், தொடர்ந்து ஆதரவுகள் கொடுங்கள். எல்லாம் நிறைவாகட்டும். துர்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி, எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்க வளம்.